பொதுவாக இருபது இருபத்தி ஐந்து வயதில் ஒரு பத்திரிகை தொடங்க வேண்டும் என்கிற ஆர்வம் வரும் நாற்பது வயதில் அறுபது வயதில் கூட பத்திரிகைகளை தொடங்கியவர்கள் உண்டு ஆனால் நான் அறிந்த வரையில் தொண்ணூற்றி ஓராவது வயதில் ஒரு பத்திரிகையை தொடங்கிய ஒரே மனிதர் ஐயா பெரியார் அவர்களாகத்தான் இருக்க முடியும் தொண்ணூற்றி ஒரு வயது எழுபத்தைந்து வயது எண்பது வயது ஆகிற போதே புறப்பட்டு விடலாம் என்றுதான் மனிதர்களுக்கு தோன்றும் தொன்னூற்றி ஒரு வயதில் ஒரு பத்திரிகையை உண்மை என்கிற இதழை தொடங்கி தொடங்கியிருக்கிறார்கள் இங்கே பேசுகிற போது கவிஞர் உட்பட எல்லோரும் அதனை குறிப்பிட்டார்கள் பிழை இல்லை குறிப்பிட வேண்டும் ஒரே நாளில் இரண்டு ஏடுகள் தொடங்கப்படுகின்றன அந்த இரண்டு ஏடுகளில் ஒன்று உண்மை இன்னொன்று துக்ளக்கு அந்த துக்ளக்கு இதழில் அட்டைப்படத்தில் இரண்டு கழுதைகள் இருந்தன என்பதை கவிஞரவர்கள் சொன்னார் உண்மை இதழின் அட்டைப்படம் புத்தரினுடைய படமாக இருந்தது பாருங்கள் அவரவர் எண்ணத்திற்கு ஏற்பத்தான் படங்கள் வந்து சேரும் பெரியாருக்கு புத்தரை போட வேண்டும் என்று தோன்றிற்று அவர்களுக்கு கழுதையை போட வேண்டும் என்று தோன்றிற்று பெரியாருக்கு புத்தர் பெரியவராக இருந்திருக்கிறார் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஆனால் புத்தருக்கும் தெரியாது கழுதைக்கும் தெரியாது தங்கள் படம் அட்டை படத்தில் வந்திருக்கிறது என்று ஒருவேளை தெரிந்திருந்தால் ஐயாவின் ஏட்டில் தன் படம் வந்திருப்பதற்காக புத்தர் மகிழ்ந்திருப்பார் அந்த கழுதை வெட்கப்பட்டிருக்கும் ஐயோ இந்த ஏட்டில் வந்து விட்டோமே என்று வெட்கப்பட்டிருக்கும் உண்மை ஏடு என்பது வெறும் பெயரளவில் இல்லாமல் எத்தனை அறிவியல் சார்ந்த உண்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இங்கே பேசுகிற போது அதில் இருக்கிற பல செய்திகள் யார் யாரெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்பதை ரவிசங்கர் அவர்கள் ஒரு பெரிய பட்டியலை போட்டு தந்தார் சிங்காரவேலர் அவர்கள் மனம் பற்றி எழுதியிருக்கிற கட்டுரை அன்றைக்கே எழுபதுகளிலேயே எத்தனை மொழிபெயர்ப்புகள் சார்லஸ் பிராட்லாவினுடைய ஆஸ்திகமும் நாஸ்திகமும் இங்கர்சால் கட்டுரை எத்தனை பேரினுடைய மொழிபெயர்ப்புகள் அறிவு சார்ந்த செய்திகள் இவ்வளவும் எவ்வளவு விலை என்றால் அன்றைய மதிப்பில் இருபத்தி ஐந்து காசுகள் விலை இருபத்தைந்து தான் விற்றோம் நாம் பிளாக்கில் எல்லாம் விற்பதில்லை எல்லாம் விற்றால் சிஸ்டம் போகும் என்று நமக்கு தெரியும் நாம் நேர்மையானவர்கள் எனவே இருபத்தி ஐந்து காசுக்கான இதழை இருபத்தைந்து காசுக்கு மட்டும்தான் விற்றோம் அதில் எனக்கு மிக வியப்பாக இருந்தது இப்போது கூட நான் கவிஞரிடத்தில் சொல்லி கொண்டிருந்தேன் இந்த வரலாறெல்லாம் ரஜினிக்கு தெரியாது குருமூர்த்தி சொல்லியிருப்பார் என்று கவிஞர் சொன்னார் ஆசிரியர் சொன்னார்கள் குருமூர்த்திக்கும் தெரியாது குருமூர்த்திக்கும் தெரியாது அவ்வளவெல்லாம் தெரிந்திருந்தால் அறிவாளிகளாக இருந்திருப்பார்கள் இல்லையா எனவே நான் யாரையும் குறைவாக சொல்லவில்லை அறிவாளிகளாக இல்லையே என்கிற வருத்தத்தில் சொல்லு எனக்கு எது வியப்பாக இருந்ததென்றால் இந்த கட்டுரைகள் மொழிபெயர்ப்புகள் பகுத்தறிவு சிந்தனைகள் எல்லாம் தாண்டி குரோமசோம் பற்றி ஒரு கட்டுரை உண்மையில் வந்திருக்கிறது இதழாளர் பெரியார் என்று ஐயா இறையனவர்கள் தொகுத்த அந்த நூலில் அந்த கட்டுரையை நான் முழுமையாக படித்தேன் குரோமசோம் பற்றி எழுபதுகளில் அத்தனை அழுத்தமாக பெரியார் கட்டுரையை கொண்டு வந்ததற்கு என்ன காரணம் அதுதான் முக்கியமானது வெறும் அறிவியல் பாடம் இல்லை அதற்குள் ஒரு சமூக அறிவியல் இருக்கிறது சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனை இருக்கிறது நாம் அறிவோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலே தான் ஜெர்மனியை சார்ந்த இரண்டு விஞ்ஞானிகள் குரோமோசோம் பற்றிய செய்தியை கண்டுபிடித்து உலகுக்கு சொல்லுகிறார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி ஆனாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரையில் இருபதாம் நூற்றாண்டின் மத்தி வரையில் குரோமோசோம் என்பது இருபத்தி நான்கு ஜோடிகள் மொத்தம் நாற்பத்தி எட்டு என்கிற கணக்கு தான் இருந்தது இங்கே ரவிசங்கர் அவர்கள் பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக இருக்கிறவர் நாற்பத்தி எட்டு என்கிற கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே தான் இல்லை இருபத்தி மூன்று ஜோடிகள் தான் நாற்பத்தி ஆறு என்று வந்தது ஐம்பத்தி ஆறிலே கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியை எழுபதிலே உலகளாவிய அந்த செய்தியை அறிவியல் செய்தியை மக்களுக்கு உண்மை தருகிறதே எதற்காக என்றால் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கவில்லை என்றால் பெண்ணை பார்த்து மலடி என்று சொல்லுகிற சமூகம் இந்த சமூகம் அதுவும் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் பெண்களே திட்டுவார்கள் அப்படி பெண்களை நாம் உருவாக்கி வைத்தோம் இந்த சமூகத்தில் அடிமையாக இருப்பதை விட எது கொடுமையானது என்றால் தான் அடிமை என்று அவனை நம்ப வைப்பதுதான் கொடுமையானது அப்படி நம்ப வைக்கப்பட்டவர்கள் பெண்கள் தாங்கள் ஆண்களை விட குறைவானவர்கள் என்று பெண்களை நம்ப வைத்த கொடூரமான சமூகம் இந்த சமூகம் எனவே பெண் குழந்தை பிறந்தால் அதற்கும் பெண்ணை திட்டுவார்கள் இந்த குரோமசோம் ஆராய்ச்சிக்கு பிறகுதான் ஒரு உண்மை உலகத்தில் வெளிவந்தது பிறக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்பதை முடிவு செய்கிற குரோமசோம் ஆணிடம் இருக்கிறதே தவிர பெண்ணிடம் இல்லை இருபத்தி மூன்று குரோமசோம்களும் எக்ஸ் குரோமசோம் என்று பெயர் பெண்களுக்கு ஆண்களுக்கு இருபத்தி மூன்றும் எக்ஸாக இருக்கலாம் அல்லது ஒன்று ஒய்யாக இருக்கலாம் ஒய் குரோமசோமும் எக்ஸ் குரோமசோமும் சேர்ந்தால் ஆண் குழந்தை இல்லை ஆனால் பெண் எனவே ஆணா பெண்ணா என்று தீர்மானிக்கிறவன் இந்த பயலேதவர் அந்த பெண் இல்லை ஆகையினால் இதை எதற்காக என்றால் இந்த அறிவியல் சார்ந்தாவது பெண் விடுதலைக்காக ஒரு முடக்கத்தை அறிவியல் மூலமாகவும் வைத்த மா மனிதர் ஐயா பெரியார் அவர்கள் இந்த இதழுக்கு இமயவரம்பன் அவர்களைத்தான் முதல் ஆசிரியராக அவர் நியமிக்கிறார் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு ஆசை நான் கவிஞரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இமயவரம்பன் பற்றி ஒரு சிறு புத்தகம் எழுத வேண்டும் ஆசிரியரிடம் பேச வேண்டும் அடுத்த தலைமுறை இமயவரம்பனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியரின் நண்பர் அவர் ஆசிரியரின் திருமணத்துக்காக வந்தவர் திருமணத்துக்காக வந்தவர் இங்கேயே தங்கிவிட்டார் இவருடைய திருமணத்துக்கு வந்தவர் தான் திருமணம் செய்து கொள்ளாமல் பாருங்கள் என்ன தன் நண்பனின் திருமணத்துக்கு வந்தவர் தான் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்நாள் முழுவதும் இந்த திடலில் இந்த பகுத்தறிவு கொள்கையில் பங்காற்றியவர் என்பதை விட ஒரு பெரிய செய்தி என்னவாக இருக்க முடியும் ஆசிரியர் இப்போதுதான் என்னிடத்தில் சொன்னார்கள் இதை எனக்கு அண்ணன் ரத்னகிரி அவர்களும் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொருவரும் வேலை பார்த்தால் மாதம் இறுதியில் ஊதியம் வாங்கி வீட்டுக்கு அனுப்புவார்கள் இமயவரம்பன் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி வீட்டிற்கு போய் பணம் எடுத்துக்கொண்டு இங்கு வேலை செய்வார் உலகத்திலேயே எவன் அப்படி பார்த்துருக்க முடியாது வீட்டிலிருந்து பணம் வாங்கி கொண்டு வந்து இங்கே வேலை செய்கிறவர் எனவே அந்த இடத்தில் இன்றைக்கு நான் மிகவும் மதிக்கிற பல ஆய்வுக்கட்டறைகளை தந்திருக்கிற மஞ்சை வசந்தன் ஆசிரியராக இருக்கிறார் எனவே மிக பொருத்தமானவர்களை அன்றைக்கு ஐயா இமயவரம்பனை நியமித்தார் என்றால் இன்றைக்கு ஆசிரியர் மஞ்சை வசந்தனை நியமித்திருக்கிறார் என்பதும் உண்மை என்பது எத்தனை ஆழமான செய்திகளை கொண்ட ஏடு என்பதை விளக்குகிற ஒன்று இன்னும் அருணன் அவர்கள் எனின் எல்லோரும் பேச வேண்டும் என்பதால் சுருக்கமாக நாம் விரிவாக வேண்டுமானாலும் பேசலாம் சுருக்கமாக இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் எவ்வளவு அழுத்தமாக உண்மைகளை ஆதாரத்தோடு காட்டுகிற இயல்பு எப்போதும் இந்த திடலுக்கு உண்டு அது உண்மையிலும் இருக்கிறது என்பதற்காக ஒரு செய்தி சிருங்கேரி சங்கராச்சாரியார் ஒரு செய்தியை சொன்னார் என்று எழுதப்பட்டு ஆசிரியர் சொல்லி அப்படியெல்லாம் சிருங்கேரி சாமியார் சொல்லவே இல்லை அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று சொன்னதற்கு பிறகு அந்த ஆதாரத்தையும் எடுத்து உண்மை ஏடு வெளியிடுகிறது அது என்ன செய்தி என்றால் சிறுங்கேரி சங்கராச்சாரியார் சொல்லுகிறார் தீண்டாமை என்பதை நாம் சும்மா சாதாரணமாக சொல்லவில்லை அது பிறவியில் ஏற்படுகிறது அந்த தீண்டாமையை எவ்வளவு உயர்ந்த சோப்பு போட்டு குடித்தாலும் போக்க முடியாது எவ்வளவு புத்திசாலிகள் பாருங்கள் தீண்டாமையை சோப்பு போட்டு போக்கலாம் என்று நினைக்கிற என்ன ஒரு பெரிய கொடுமை என்றால் இவர்களை புத்திசாலிகள் அறிவாளிகள் என்று இந்த சமூகத்தில் பலர் நம்புகிறார்களே அதுதான் அவர்களுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் பெரும்பாலும் தொடர்பு இல்லை ஆகையினாலே நண்பர்களே அப்படி சோ எவ்வளவு பெரிய சோப்பு போட்டு குடித்தாலும் அந்த தீண்டாமையை நீக்க முடியாது என்று சிருங்கேரி சங்கராச்சாரியார் எங்கே சொல்லியிருக்கிறார் என்றபோது உண்மை அதற்கான அடையாளத்தை அந்த புத்தகத்தின் அட்டையோடு காட்டுகிறது த இந்து ஐடியல் என்கிற புத்தகத்தில் அவாள் எழுதிய சிருங்கேரி சங்கராச்சாரியாரின் நேரடியான கூற்றை உண்மை சொல்லுகிறது இதுதான் உண்மையின் அடையாளம் எது உண்மை என்பதை சான்றுகளோடு சொல்லுவது என்னவென்றால் நாமும் மாறவில்லை அவர்களும் மாறவில்லை இன்றைக்கும் குருமூர்த்தி பேசுகிற போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஜேஎன்யு மாணவர்களுக்கு அருணன் அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த பொது உடைமை கட்சிக்காரர்கள் ஜேஎன்யு மாணவர்களினுடைய டிஎன்ஏயையே மாற்றிவிட்டார்களாம் என்ன இவ்வளவு கொடுமைக்காரர்களாக இருக்கிறார்கள் ஜேஎன்யு மாணவர்களின் டிஎன்ஏக்கு பொது உடைமை கட்சிக்காரர்கள் பொறுப்பு என்றும் அந்த டிஎன்ஏயை மாற்ற வேண்டும் இல்லையென்றால் அந்த ஜேஎன்யு பல்கலைக்கழகத்தையே மூட வேண்டும் அதான் அவர்கள் வேலை கல்விக்கூடங்களை திறப்பது நம் வேலை பல்கலைக்கழகங்களை மூட வேண்டும் என்பது அவர்கள் வேலை இதுதான் ரெண்டு பேருக்கும் இருக்கிற அடிப்படையான நோக்கம் அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் மாறவில்லை சிலரிடம் மாற்றம் வந்திருக்கிறது அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆர் சார்ந்த ராமசுப்ரமணியம் அவர்கள் அதாவது அடிக்கடி தொலைக்காட்சியில் வருவார் அவரை கல்வியாளர் என்பார்கள் வலதுசாரி சிந்தனையாளர்கள் என்பார்கள் திடீரென்று சங்கரமட ஆதரவாளர் என்பார்கள் நான் கூட சொன்னேன் அப்படியானால் என்னை பெரியார் திடல் ஆதரவாளர் என்று போடுவீர்களா என்று கேட்டேன் சங்கரமட ஆதரவாளர்கள் என்பார்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நான் ஈவேரா என்றுதான் சொல்லி கொண்டிருந்தேன் இப்போது அப்படி சொல்லுவது தவறு என்று நினைத்து பெரியார் என்று சொல்லுகிறேன் காரணம் அதுதான் முக்கியமானது காரணம் பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் இந்த நாட்டில் மக்கள் பலர் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் கூட அவரை கடவுள் என்று நினைக்கிறார்கள் பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்று யாரோ சொன்னதற்கு என் காரை மக்கள் மறித்து கொண்டு விட்டார்கள் என்று ராமசுப்பிரமணியம் அவர்கள் சொல்லுகிறார் இன்னொன்றையும் சொல்லுகிறார் இந்த ஹெச் ராஜா எஸ் வி சேகர் மாதிரி ஆளுங்களால சார் இந்த பிஜேபி வீணா போயிட்டு இருக்குன்ட்டார் இதை நான் சொல்லவில்லை நண்பர்களே ராமசுப்ரமணியம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் எனக்கு இரண்டே இரண்டு வேண்டுகோள் இருக்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறார் என்றெல்லாம் வருத்தப்பட வேண்டாம் ரஜினி அவர்களே அன்பான வேண்டுகோள் தொடர்ந்து பேசுங்கள் நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள் இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஹெச் ராஜாவையோ எஸ்வி வி சேகரையோ மாநில தலைவராக சீக்கிரம் அறிவியுங்கள் நன்றி வணக்கம்